வணக்கம். நாம வந்துட்டு இபிஎஃப் போர்ட்டல்லேருந்து நம்மளோட பாஸ்புக் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இபிஎஃப் இந்தியா பாஸ்புக் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடித்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இங்கே தெரியுது இல்லைங்களா, பாஸ்புக் டாட் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் மெம்பர் பாஸ்புக் லாகின். ஸோ இந்த லாகின் பேஜை நீங்கள் டைரெக்டாக ஹிட் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ ஹிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களோட பாஸ்வேர்ட் இங்கே கொடுத்துட்டு இந்த அடிஷன் வந்து எவ்வளவோ அந்த சம் வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களோட பேர், உங்களோட யூஏஎன் நம்பர், அப்புறம் வந்துட்டு பேன் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் ஐடி இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் கம்பெனிஸில் வந்து வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்குமான மெம்பர் ஐடி வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மூணு கம்பெனி நாலு கம்பெனினா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ட்ராப் டவுனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து எந்த இதை வந்து நீங்கள் வியூ பண்ணணுமோ அந்த மெம்பர் ஐடியை வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இயர்லி வியூ பண்ணுறது, அதே மாதிரி நம்ம ஏதாவது கிளைம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து வியூ பண்ணுறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் பாஸ்புக் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நாம் வியூ பண்ணுறது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மெம்பர் ஐடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் இயர்லி சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயர் காட்டுது 2014 to 2015, அதுமாதிரி 2015 to 2016 ரெண்டுமே உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், அதே மாதிரி பென்ஷன் அதுவுமே உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அந்தந்த இயருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பாஸ்புக் இங்கே நீங்கள் வந்து இயர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ அடுத்து அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அடுத்த மெம்பர் ஐடிக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இதே வந்துட்டு நீங்கள் ஃபுல் பாஸ்புக் வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாஸ்புக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மொத்த நம்மளோட கிளைம் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்து தெரியும். ஸோ இது வந்து மொத்தமாகவுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ கிளைம் ஸ்டேட்டஸ் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து கிளைம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் விட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்ஷியல் விட்ராவல் இல்லை கம்ப்ளீட் விட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு இந்த வியூ கிளைம் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்கள் பாஸ்புக், உங்களோட பிஎஃப் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாஸ்புக் வந்து ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இபிஎஃப் போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.